ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபருடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 6வது மாதமான புரட்டாசியுடைய 25ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையானது வருது. இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையுடைய சிறப்பையும் இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நாளை நாள் வெள்ளிக்கிழமை வர்றதுனால பெண்கள் கட்டாயமாக சில விஷயங்கள் செய்தாகணும் என்று சொல்லப்படுது. அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மேலும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரி விழாவின் நிறைவு நாளாக வருவது சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள். நவராத்திரி விழாவுடைய நிறைவு நாளான 10வது நாள் தமிழகத்தில் விஜயதசமியாக கொண்டாடப்படும். கர்நாடகா போன்ற பிற மாநிலங்கள்லேயும் வட மாநிலங்கள்லேயும் இது தசரா என்ற பெயரில் 10 நாட்கள் பண்டிகையாக கொண்டாடப்படும். தசரா அல்லது விஜயதசமி என்பது வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாகும். இது தீமை அழிந்து நன்மை உலகில் நிலைநாட்டுவதை கொண்டாடக்கூடிய திருநாளாகும். இந்த ஆண்டு சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி விழா எப்போது வருகிறது, இந்த நாட்களில் சிறப்பு என்ன, இவற்றை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த தாள்களை ஃபுல்லாக அனைவரும் வந்து டீப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க. நவராத்திரி வழிபாடு பலனையும் வந்து பெறுவதற்கு இந்த ஆயுத பூஜை தான் நமக்கு கரெக்ட் டைமு. நவராத்திரி விழாவின் உச்ச நிகழ்வாக கொண்டாடப்படுவது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி. இந்த நாட்கள் பலரும் விடுமுறைக்கான நாட்களாக மட்டுமே கருதுகிறாங்க. ஆனால் நவராத்திரி வழிபாட்டின் முழு பலனையும் தரக்கூடிய நாட்கள் தான் இவ. நவராத்திரியில் முதல் 8 நாட்கள் விரதம் இருந்து அம்பிகை அந்தந்த நாளுக்குரிய முறையில் வழிபாட முடியாதவர்கள் கூட கடைசி இந்த 2 நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களையுமே வந்து பெற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளுங்க. நவராத்திரி விழா இந்த ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரை கொண்டாடப்படுது. நவராத்திரியின் நிறைவு நாளும் 9வது நாளாகுமான நாளை அக்டோபர் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருது. நவராத்திரியுடைய கடைசி 3 நாட்களுமே ஞானத்தை வழங்கக்கூடிய கலைமகளாகிய சரஸ்வதிக்குரிய வழிபாட்டு நாட்களாக கருதப்படுது. நவராத்திரியின் 9வது நாள் சரஸ்வதி பூஜையாக நாளை நாள் இதனாலேயே கொண்டாடப்படுது. இது ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த இரண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 11ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. மேலும் ஆயுத பூஜையில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக கடு தவம் இருந்து ஒவ்வொரு தெய்வங்களிடம் இருந்து அன்னை பராசக்தி ஒவ்வொரு விதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பெற்றாங்க. போருடைய இறுதி நாளில் போர்க்களத்திற்கு புறப்படுவதற்கு தெய்வங்களிடமிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை வைத்து அன்னை பராசக்தி பூஜை செய்து வழிபடுகிறாள். தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தி ஆயுதங்களை வைத்து வழிபட்ட இந்த நாளையே நாம் ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு பயன்படக்கூடிய பொருட்களை வைத்து பூஜை வந்து செய்ய வேண்டும். மேலும் நவராத்திரி 9 நாட்களை கொண்ட வெளிநாட்டு நாளாக இருந்தாலும் அதன் இறுதி நாளாக நாம் கருதுவது வளர்பிறை தசமி நாளை தான். அதாவது நவராத்திரி 9 நாட்களை கொண்டாடி வழிபட்டு விழாவாக நாம் வந்துட்டிருந்தாலும் இந்த தசமி வரக்கூடிய அந்த 10வது நாள் தான் ரொம்ப விசேஷம். அம்பிகை 10வது நாளில் மகிஷாசுரனை போரில் வதம் செய்து வீழ்த்தி வெற்றி வாகை சூடிய நாளையே விஜயதசமியாக நவராத்திரியில் 10வது நாள் கொண்டாடுறோம். இது அம்பிகை மகா மர்தினியாக மகிஷாசுரனை வதம் செய்த நாளாகவும் இராமாயணத்தின் ராமபிரான் ராவனை போரில் வதம் செய்த நாளாகவும் கருதி கொண்டாடப்படுது. அம்பிகையின் வெற்றியை கொண்டாடக்கூடிய இந்த நாள் நம்மளுடைய வாழ்வில் வெற்றிகளை பெற உதவ வேண்டும் என்பதற்காக வெளிப்படக்கூடிய முக்கியமான நாளாக ஒவ்வொருவருமே வந்து கருதணும். அதனால தான் இந்த தசமியை பற்றி இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீப்பாக ஷேர் பண்ணேன். இந்த விஜயதசமி அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க.
இந்த ஆண்டு விஜயதசமி விழா அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இது புரட்டாசியுடைய கடைசி சனிக்கிழமை கூட. இந்த நாளில் புதிய தொழில்கள் கல்வி கலைகள் சார்ந்த பணிகளை துவங்குவது நல்லது. குழந்தைகளை பள்ளிகளுக்குள் சேர்க்கிறது, குழந்தைகள் கல்வியை துவங்குறதுக்கு வித்யாரம்ப நிகழ்வு இந்த விஜயதசமி நாளில் நடத்தப்படும். விஜயதசமி நாளில் குழந்தைகளுக்கு அரிசி நெல் ஆகியவற்றில் முதலெடுத்த எழுத வைத்தால் அவர்கள் அன்னை பராசக்தியின் அருளால் மேலும் மேலும் கல்வியில் உயர்வார்கள் என்பது நம்பிக்கை. புதிய தொழில்கள் வியாபாரம் தூங்குறவங்க, புதிய சொத்துக்கள் வாங்க நினைக்கிறவங்க நாளைய இந்த நாளில் வந்து தூங்கிறது நல்லது. அதாவது நாளைக்கு மறுநாள் சனிக்கிழமை தூங்குறது நல்லது. சனிக்கிழமெல்லாம் பார்க்காதீங்க, விஜயதசமியை மட்டும் பாருங்கள். இது விஜயதசமி நாளில் வரக்கூடிய ஒரு சிறப்பான பலன் நமக்கு உண்டு. அதாவது விஜயதசமி நாளில் நாம் செய்தால் சிறப்பான நம்ம பலன் பெற முடியும். அதனால தான் விஜயதசமி நாளில் இதெல்லாம் செய்யணும் என்று சொன்னேன். ஸோ இப்போ நாளைய வெள்ளிக்கிழமை மறந்தும் கூட இதையெல்லாம் செய்யக்கூடாது. கட்டாயம் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. காரணம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைங்க நாளை வெள்ளிக்கிழமை, அதுவும் ஆயுத பூஜையும் சேர்ந்து வர்றதுனால வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜையில் செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்து இப்போது இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சுக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை தெரிஞ்சு இதை வந்து நாளை நாள் வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பேர் இன்னும் சில டவுட்களை கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்களை கிளியர் பண்ணுற விதமாக இந்த வீடியோவில் வந்து பெண்கள் வந்து எதை செய்யக்கூடாதுங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எதை செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை என்பது புனித நாளாக கருதப்படுது. அதுவும் நாளை வெள்ளிக்கிழமை சரஸ்வதி தெய்வத்துக்கு உரிய நாளாக கருதப்படுது. எனவே நாளைய வெள்ளிக்கிழமை தயவு செய்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். அப்புறம் நாளை நாள் முடி வெட்டக்கூடாது, நகமும் வெட்டக்கூடாது. நான் பார்லருக்கு போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி எதையும் பண்ணாதீங்க. பணம் நாளை நாள் மெயினாக யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துக்கொண்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே கஷ்டமாயிரும். நாளை நாள் வீட்டில் சில தவறுகளை செய்தால் கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் ஏற்படும். அதனால தான் இதெல்லாம் செய்யாதீங்க என்பதை சொல்கிறேன். எனவே தவறுகளை நாளை ஒரு நாள் செய்யாமல் இருக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது. நாளைய வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாத விஷயங்கள் குறித்து இன்னும் நிறைய இருக்குது, அதை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நாளைய வெள்ளிக்கிழமை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு குளிக்கணும். ஆனால் நாளைய தினம் வீடு முழுவதும் முடி உதிராமல் பார்த்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமை வீடு முழுவதும் உதிராமல் பார்த்து கொள்ளட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு முடி விழுந்தாலும் அது பிரச்சனை தான். வீடு முழுவதும் முடி சிதறி கிடந்தால் அது வீட்டிற்கு நல்லதல்ல. எனவே தலைக்கு குளித்த பின் நன்கு துவட்டி விட்டு முடியின் நுனியில் முடிச்சு போட்டு கொண்டால் நல்லது. அதுக்கப்புறம் நாளை நாள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. அதுக்கப்புறம் மற்ற நாட்களில் கூட நீங்கள் குளிக்காமல் சமைத்தா பிரச்சனை இல்லை. நாளை நாள் முடிந்த வரைக்குமே காலையில் எந்திரிச்சு முதல் வேலையாக குளித்து விட்டுருங்க. ஏன்னா நாளை நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்கிறதுனால சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கும் போது சுத்தபத்தமாக படைக்கணும். அதனால் குளித்து முடிச்சுட்டு தான் சமையல் கட்டுக்குள்ளேயே போகணும். இது அக்னிதேவருக்கு உரிய மரியாதையை கொடுக்குற மாதிரி. அதனால நாள் தயவு செய்து செய்திடுங்க. காலையில் 6 மணிக்கு சமையலை வந்து நாளை நாள் தொடங்குங்க. தலைக்கு குளிக்க நேரமில்லை என்று சொல்பவர்கள் கங்காசானை எடுத்துக்கொள்ளுங்க. பல் துளக்கி முகம் கழுவிய பின் கையில் சிறிது தண்ணீரை எடுத்து கங்காதேவியை நினைத்து அந்த நீரை தலையில் தெளிங்க. அதன் பிறகு சமையல் வேலையை தொடங்குங்க. முடிஞ்ச அளவு குளிச்சுட்டு சமைக்க பாருங்கள், அதுதான் நல்லது. அதே போல் வெள்ளிக்கிழமை நாளை நாள் புதிய ஆடைகளை மட்டும்தான் உடுத்தணும், பழைய ஆடைகளை உடுத்தக்கூடாது. புதிய ஆடைகள்லாம் வந்து புதுசு வாங்கி உடுத்தணுமான்லாம் இல்லை, ஆல்ரெடி துவைச்சி பீரோவில் வச்சுருப்பீங்கள, கிளியாமல் சுத்தபத்தமாக அந்த ஆடையை வந்து அணியணும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணும். பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாளை நாள் ஃபாலோ பண்ணும். இப்படி ஃபாலோ பண்ணி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை நாளை நாள் கொண்டாடுங்க. விஜயதசமி நாள்லேயும் நான் சொன்னது போல் புதிய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இன்னும் நான் உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில் படையில் என்னென்ன வைக்கணுங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக வெள்ளிக்கிழமை வர்றதுனால எதை செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ண இந்த தாள்களை அனைவருமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் நாளை ஒரு நாள் இதெல்லாம் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.